இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டம் மயிலச்சமடு பெரிய மாதவனை பண்ணையாளர்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக 174வது நாளாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது உறவுகள் எல்லாம் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், தங்களுடைய கால்நடைகள் பசுக்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்பட வேண்டும், தங்களுடைய மேய்ச்சல் தர நிலங்களிலே தாங்கள் தங்களுடைய பண்ணையை பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற முயற்சிகளை முன் எப்படி செய்தார்களோ அதே போல செய்ய வேண்டும் என்ற அடிப்படை மனிதாபிமான வேண்டுகோள்களை முன்வைத்து அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த போராட்டம் 174 நாட்களை கடந்திருக்கிறது என்பது மிகவும் வேதனையான விடயம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் தென்னாப்பிரிக்க நாடு, சுவிஸ் நாடு மற்றும் ஜப்பான் நாட்டு தூதுவர்கள், 3 நாட்டு தூதுவர்களும் இங்கே இணைந்து வந்து எங்களுடைய பண்ணையாளர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்தார்கள். பண்ணையாளர்கள் சார்பிலே அவர்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக தலைவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்களும் இந்த சந்திப்பிலே இந்த கலந்துரையாடலே கலந்து கொண்டோம். அந்த விதத்திலே அடியேனும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய சார்பிலே இந்த கலந்துரையாடலே பண்ணையாளர்களோடு எமது உறவுகளோடு தொடர்ந்து இந்த போராட்டத்திலே பயணிப்பவன் என்ற வகையிலே இந்த சந்திப்புகளிலே கலந்து கொண்டோம். இங்கே இருக்கக்கூடிய கள யதார்த்தங்களையும் 3 தூதுவர்களும் இதுவரை அறிந்திராத உண்மையான தகவல்களையும் எங்களுடைய உறவுகளுடைய வாயிலிருந்தே நேரடியாகவே அவர்கள் அதனை கேட்டு அறிந்து கொண்டார்கள். அவர்களுடைய உதவியாளர்கள் குறிப்பிட்டு கொண்டார்கள். அந்த விதத்திலே ஒரு சுமூகமான விதத்திலே 1 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு மூடிய அறைக்குள்ளே நடைபெற்ற சந்திப்பாக இந்த சந்திப்பு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு இந்த பண்ணையாளர்களுடைய போராட்டத்துக்கு ஒரு கிடைத்த வெற்றி தான். இந்த 3 நாட்டு தூதுவர்களும் இங்கே இணைந்து வந்து இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம். அந்த விதத்திலே எங்களுடைய நிலப்பாடாகவும் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஸ்ரீலங்கா அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த உள்ளக அரச கட்டமைப்பிலே நம்பிக்கை இல்லை, உங்களை போன்ற சர்வதேசத்தின் மீது தான் நாங்கள் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறோம். நீங்கள் ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தங்களை பிரயோகித்து மிக விரைவிலே பண்ணையாளர்களுடைய பிரச்சனையை நிரந்தரமாக முடித்து வைக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய 800க்கும் மேற்பட்ட சிங்கள ஆக்கிரமிப்பாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். எங்களுடைய பண்ணையாளர்கள் தங்களுடைய வாழ்வை மீண்டும் வளமையான விதத்திலே மகள்வான விதத்திலே வாழ நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறோம். அடிப்படையிலே அவர்கள் சில குறிப்பிட்ட விடயங்களிலே அவர்கள் குறிப்பிட்டு இன்னாருடன் பேசி இப்படியான விடயங்களை செய்வோம் என்று எதுவுமே எங்களுக்கு சொல்லவில்லை. முழுமையான திருப்தி என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை செவிமடுத்தார்கள், கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு இதற்கு முயற்சி செய்வார்கள் என்பதும் அவர்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தும் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். காலநிலை வழக்கம் கமலாநாயக் மயிலத்தமிழ் மாணவர்கள் பண்ணையாளர் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ நிபலர் தைக்கிறேன். நாங்கள் 174வது நாளாக இந்த அறவழி போராட்டத்தில் ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் போது நாங்கள் சகலருக்கும் எங்களோட கோரிக்கையை வெறி வெறியாக சொல்லி அது நாட்களுக்கு சொல்லி எங்களோட பிரச்சனையை இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தையும் எங்களை பிரச்சனையே நாங்கள் எங்களுக்கு கஷ்டப்படுறோம், இப்படியான நாங்கள் வீரப்படுறோம், வீரத்தை சொல்லி மெய்க்கு தனியை மெய்க்கு தருமாறு தருமாறு நாங்கள் சொல்லிக் கொண்டு எங்களுடைய ஆதங்கத்தை சொல்லி அவங்க ஜனாதிபதியில் கணக்கிட்டு கணக்கி அது சாதகமான முடிவை சொல்கிறதுக்கு போகலாம். நாங்கள் எங்களை பிரச்சனையை சொன்னாங்க, அவங்கள்ட்ட சொன்னோம் நீங்கள் ஜனாதிபதிகிட்ட கட்டாயமாக இந்த பிரச்சனையை அடுத்தமாக கலைக்கணும் பண்ணுறாங்க சொல்லிவா அவங்க போய் கலைச்சிட்டு முடிவெடுத்து கலைக்கிறாங்களா அவங்க போகிறாங்க. அதுக்கு மேலே இது சொல்லு கையில் 3 மாதம் பயணம் வந்துட்டு போனேன்னு சொல்லிட்டு இப்போ மேய்ச்சத்திரம் ரவுண்டை படிச்சுட்டு போட்டு உளுந்து விதைக்கு உளுந்து விற்கிறாங்க. இப்போ மாட்டுக்கு தண்ணி குடிக்கிற இடம்னா தண்ணி உள்ள ஏரியா அத்தனையும் பயிற்சி செய்யப்பட்டது. இப்போ என்னென்ன அவங்களோட நோக்கம் என்னென்னு சொன்னால் மாட்டுகளுக்கு தண்ணியெலாம் போனால் அவங்க அங்கே மாடு இவங்களை மாட்டை எடுத்து போவாங்க, நாங்கள் அந்த பயிற்சியாளர் இன்னும் மற்ற முடிய அந்த பயிற்சியை முடிக்கலாம்ன்ட்டு அது அது மட்டும் இல்லை செய்கிறாங்க. கிருமி நாசினி அடிச்சுட்டு மாட்டு சாகு பசு இந்த மாட்டால் எங்களுக்கு எந்த ஆதாயத்தையும் அடைகிறதுக்கு அவங்க அந்த விடுறாங்க. இப்போ முட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க.
இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறது வேண்டும் என்றதுதான் எனக்கு இருக்கு எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. ஆனாலும் எனக்கு பின்னால் இருக்கிற பெரிய அரசியல் பின்புலங்களும் அரசியல் சதிகளும் உண்மையாகவே மட்டக்களப்புக்கு நீதி அமைச்சர் அவர்கள் வருகை தந்த பொழுதும் இந்த மக்களை சந்திக்கவில்லை. மற்றது ஜனாதிபதி அவர்கள் இங்கு வந்து சென்றிருந்த பொழுது கூட நேரடியாக சந்திக்கவில்லை. ஆனாலும் அவர் ஒரு நல்ல கருத்து சொல்லியிருந்தால் ஆனாலும் இதை நடைமுறைப்படுத்துவதற்காக எதுவும் இல்லை. மூன்று நீதிமன்றங்கள் தீர்ப்பு அளிக்கப்பட்டும் அந்த தீர்ப்பு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அங்கிருக்கிறவர்களை ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருந்தும் அது இன்னும் செயல்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த இடத்தில் எல்லையில் போலீசார் காவலுடன் அங்கு இருக்கிற அத்துமீறிய பயிற்சியாளர்கள் தாராளமாக சுதந்திரமாக நடமாடுவதை பார்க்கும் பொழுதும் இந்த அரசானது இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு பதிலாக இதுக்கு பின்னால் ஒரு இனங்களுக்கிடையிலான முரண்பாடை தோற்றுவித்து அரசியல் செய்வதற்காகவும் அல்லது போனால் அவர்கள் திட்டமிடப்பட்டிருக்கின்ற மகாபலி தீபாலயத்தின் ஊடாக திட்டமிட்ட குடியேற்றத்தினை ஒன்றை ஏற்படுத்துவதற்காக தமிழர்களுடைய கால்நடை பொருளாதாரத்தை அழிப்பதன் ஊடாக அந்த பகுதியில் இருந்து அவர்கள் அந்த கால்நடை பொருளாதாரத்தை விட்டு விலகி வந்ததுக்கு பிறகு தங்களுடைய காரியத்தை சரியாகவும் திட்டமிட்டவாறு செய்யலாம் என்ற ஒரு உள்நோக்கத்துடன் அவர்கள் செயல்படுகிறார்களோ என்று